ஓம் சாந்தி. 19/7/2022 சாக்கார முரளி. இன்னைக்கு பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களுடையது கர்ம சந்நியாசம் கிடையாது, ஆனால் விகர்மங்களை, அதாவது வீணான விஷயங்களை சந்நியாசம் செய்யணும். எந்த ஒரு விகர்மமும், அதாவது பாவ கர்மமும் நம்ம செய்யக்கூடாது. கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் எந்த பயிற்சியினால் மயான அமைதி அடைகிறீங்க? பதில்: அசரீரி ஆவதற்கான பயிற்சி செய்யுங்க. ஒரு தந்தையை தவிர வேறு யாரையும் நினைவில் கொண்டு வரக்கூடாது, உடலில் இருந்து இருந்தது போன்றதாகும். இந்த பயிற்சியினால் ஆத்மா மயான அமைதியை அனுபவம் செய்யும். செகண்ட் கேள்வி: அனைத்து துக்கங்களிலிருந்தும் விடுபடணும்னா எளிய வழி என்ன? பதில்: நாடகத்தை நன்கு புத்தியில் வைங்க. ஒவ்வொரு நடிகரையும் சாட்சியாக இருந்து பார்த்தோன்னா துக்கத்திலிருந்து விடுபடலாம், ஒருபோதும் எந்த விஷயத்திலும் மோதல் வராது. பாடல்: ஓம் நம சிவாய. ஓம் சாந்தி. பாடலில் வருகின்ற சிவாய நமக என்ற வார்த்தைகள் பக்தி மார்க்கத்தின் வார்த்தைகள். ஓ சிவபாபா, உங்களுக்கு நாங்கள் நமஸ்காரம் செய்கின்றோம், ஆனால் பக்தர்களுக்கு சிவபாபா யார் அப்படின்னு தெரியல. ஒரு சிவனின் பக்தருக்கு கூட சிவனை பற்றி தெரியல. சிவபாபா என்பது முற்றிலும் சாதாரண வார்த்தையாகும். எனவே சிவாய நமக என்று கூறுதலும் கூட பக்தியின் அம்சம். இப்போது நீங்கள் என்ன கூறணும்? நீங்கள் ஒருபோதும் சிவாய நம அப்படின்னு கூற மாட்டீங்க. உண்மையில் சொல்வதற்கு கூட அவசியமே இல்லை. தந்தையை நினையுங்கள் என அடிக்கடி குழந்தைகளுக்கு சொல்லப்படுது, அதுவும் சிறிய குழந்தைகளுக்கு கற்பிக்கப்படுது. அப்பா ஆஸ்தி என படிக்க வைக்கப்படுது. உண்மையில் இது கூறுவதற்கு எதுவுமே இல்லை. மன்மனாபவ என்றும் கூற வேண்டியதில்லை. இதுவும் சமஸ்கிருத வார்த்தையாகும். உங்களுக்கு ஒருபோதும் சமஸ்கிருதத்தில் புரிய வைக்கப்படுறதில்லை. நாம் தந்தையை நினைக்க வேண்டும் என குழந்தைகள் அறிகிறார்கள். பாபா அறிமுகம் கொடுத்து விட்டார் என ஆத்மாவே அறிஞ்சுக்குது. குழந்தைகளே, இப்போது என்னை நினைத்தால் உங்களுடைய விகர்மங்கள் அழியும். எனவே நினைப்பது குழந்தையின் கடமையாகும். இங்கே வந்து அமரும்போது பாபாவோட நினைவில் அசரீரி ஆகி அமரணும். ஞானமும் புத்தியில் பதிகிறது. ஆத்மாக்களாகிய நாம் பாபாவை நினைக்கிறோம். இந்த சரீரமும் உறுப்புகள் ஆகும். இதற்கு என்ன மதிப்பிற்கு? வாத்தியம் எவ்வளவுதான் முதல் தரமாக இருந்தாலும் வாசிப்பவர் சரியாக வாசிக்கலனா வாத்தியம் எதற்கு பயன்? அதே மாதிரி ஆத்மா சரியானதாக இருக்கணும். இதே மாதிரி தான் ஆத்மாவும் முக்கியமானது. நமக்கு இந்த உடல் காரியங்கள் செய்வதற்காக கிடைச்சிருக்கு. நாம் கர்மயோகி கர்ம சந்நியாசி ஆக முடியாது. அது சட்டத்திற்கு விரோதமான செயல். நாம் விகர்மங்களை தான் சந்நியாசம் செய்யணும். அதாவது நாம் எந்த ஒரு விகர்மமும் செய்யக்கூடாது, பாவமும் செய்யக்கூடாது. அனைத்தையும் விட பெரிய விகர்மம் காமம். சந்நியாசம் தர்மத்தினர் அதிகமாக விகாரத்தை பாவம் மற்றும் எதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகவே நாடகத்தின்படி அவர்களின் தர்மமே காட்டிற்கு செல்றது தான், வீடு வாசலை திறக்கிறது. இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. அவங்க இதை செய்து தான் ஆகணும். அந்த தர்மமே தனி. அவர்கள் யாரும் பாரதத்தின் ஆதி சனாதன தர்மம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. தேவி தேவதா தர்மம்தான் ஆதி சனாதன தர்மம் ஆகும். மற்றபடி கணக்கில் அடங்கா தர்மங்கள் இருக்குது. சந்நியாசிகளுடைய தர்மம் கூட ஒன்று இருக்குது. அதை மனிதர்கள் தான் ஸ்தாபனம் செய்கிறாங்க. பகவான் ஸ்தாபனம் செய்கிறது இல்லை. எந்த ஒரு தர்மத்தையும் ஒருவருக்கு பின் ஒருவர் மனிதன் தான் ஸ்தாபனம் செய்கிறாங்க. அதை நமக்கு பாபா புரிய வைக்கிறாரு. பரமபிதா பரமாத்மா கிறிஸ்துவ தர்மத்தை ஸ்தாபனை செய்தார் அல்லது சந்நியாசிகளின் துறவர மார்க்கத்தை ஸ்தாபனை செய்தார் அப்படின்னு நம்மளாம் சொல்ல முடியாது. பரமபிதா பரமாத்மா பிராமணன் தேவதா சத்திரிய தர்மத்தை தான் ஸ்தாபனை செய்தார் அப்படின்னு பாடப்படுது. வேறு எந்த தர்மத்தையும் பகவான் ஸ்தாபனை செய்யலை. நாடகத்தின்படி ஒவ்வொருவரும் அவரவர் தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறாங்க. பரமபிதா பரமாத்மா யாரையும் நீங்கள் செல்லுங்கள், தர்மத்தை ஸ்தாபனை செய்யுங்கள் அப்படின்னு கூறவில்லை.
இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகமாகும். ஒவ்வொருவரும் அவரவர் நேரத்தில் வந்து அவரவர் தர்மத்தை ஸ்தாபனம் செய்கிறாங்க. ஏன்னா பவித்திரமான ஆத்மா ஆவார். பவித்திரமான ஆத்மா இல்லாமல் யாருமே ஒருபோதும் தர்மத்தை ஸ்தாபனம் செய்ய முடியாது, முறையும் கிடையாது. ஆத்மா வந்து தர்மத்தை ஸ்தாபனை செய்து மேலும் தூய்மையாக இருக்குது. மற்ற அனைத்து தர்மத்தையும் மனிதர்கள் ஸ்தாபனை செய்கிறாங்க. இந்த ஒரே ஒரு தேவதா தர்மத்தை பாபா ஸ்தாபனை செய்கிறார். ஏன்னா பதித்த பாவனா வந்து புதிய உலகத்தை உருவாக்குங்கள் என அவருக்கு கூறப்படுது. பாரதம் தூய்மையாக இருந்தது என்று புத்தியில் கூறியிருக்கு. இப்போது பதிதமாக ஆகியிருக்கு, ஆகவே அழைக்கிறாங்க. பரிசுத்தமான உலகத்தில் யாரும் அழைக்கிறதில்ல. தூய்மையான உலகம் எப்போது இருந்தது என்பதை மனிதர்கள் அறியலை. அழைத்து கொண்டே இருக்கிறார்கள். கடைசி வர அழைத்து கொண்டே இருப்பாங்க, நினைவு செய்து கொண்டே இருப்பாங்க. அவர்கள் நீங்கள் புரிந்து கொண்ட அளவிற்கு இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கல. இது உங்களுடைய படிப்பாகும். இது பரமபதா பரமாத்மாவினுடைய பாடசாலை ஆகும். கீதையின் பகவான் யார் என்ற கேள்வியை போர்டில் எழுதி வையுங்கள். ஒரு புறம் பாபாவோட மகிமையை எழுதுங்க. அவர் மனித சிருஷ்டியின் விதை ரூபம், சத்தியமானவர், சைத்தன்யமானவர், ஞானக்கடல் ஆவார். நீங்கள் கிருஷ்ணர தூய்மையின் கடல்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிறப்பிறப்பில் வராரு. சர்வகுணம் சம்பர்ணம் என ஸ்ரீ கிருஷ்ணரின் மகிமை எழுதப்பட்டிருக்கு. இந்த விஷயங்களை மனிதர்கள் ஒரேடியாக மறந்துட்டாங்க. ராவணன் மறக்க வச்சிட்டான். கீதையின் பகவான், நான் சிருஷ்டியை படைப்பவன், அவரை மறந்துவிட்டார்கள். முதல் நம்பர் அதிகப்படியான தவறு இதுதான். கீதையின் பகவான் நிரூபிக்கப்பட்டுவிட்டால் சர்வ வியாபிகள் விஷயம் நீங்கிடும். பகவான் ஒருபோதும் நான் சர்வ வியாபி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நான் பதித பாவனன், நான் எப்படி சர்வ வியாபி ஆக முடியும் அப்படின்னு பாபா கேட்குறாரு. ஒவ்வொருவரிடமும் எவ்வளவு உழைக்க வேண்டியிருக்கு. ஒரு பாபாவை தவிர வேறு யாரையுமே இங்கே அமரும்போது நினைக்காதீங்க என குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுது. ஆனால் யாருக்கு பயிற்சி இல்லையோ, முழு நாளும் சேவையில் இருக்கிறார்களோ, அவங்க நிரந்தரமாக சிவபாபாவை நினைவு செய்வது கடினமாகும். நினைவு செய்யவில்லை என்றால் அது மயான அமைதியாக இருக்க முடியாது. நீங்கள் அசரீரி ஆயிடுவீங்க. அப்படின்னா சரீரத்திலிருந்து இருந்து விட்டது போன்றதாகும். இறப்பது சரீரமாகும். ஆத்மா இறக்காது. நான் சரீரத்தை விடுகிறேன் என ஆத்மா கூறுகிறது. நான் இறக்கிறேன் இந்த வார்த்தை கூட தவறாகும். ஆத்மா சரீரத்தை விட்டு விட்டது, இது சரியான வார்த்தையாகும். ஆத்மா ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலை நடிப்பை நடிக்கிறது என்பது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அனைவரும் நடிகர்கள் அல்லவா? ஆத்மா பாகத்தை நடித்து கொண்டிருக்கு. இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த ஞானம் கிடைச்சிருக்கு. நாடகத்தின்படி அவர்கள் இன்னொரு உடலை எடுத்து மீண்டும் நடிப்பை நடிக்க வேணும். இதில் நாம் ஏன் துக்கப்படணும்? இந்த நாடகத்தில் நாம் நடிகர்கள் ஆவோம். இந்த விஷயங்களை மறந்து போகிறதுனால நாடகத்தை புரிஞ்சுக்கிட்டோன்னா ஒருபோதும் நமக்கு துக்கம் வராது. ஒவ்வொருவரும் அவரவர் நடிப்பை நடிச்சிட்ருக்காங்க. நல்லது, உங்களுக்கு ஞானம் கிடைத்து விட்டது என்றாலும் பரிபக்குவமான நிலையை அடையும் வர ஏதாவது மோதல் வரும். ராவண ராஜ்யத்தில் இற்று போன நிலையை அடைஞ்சிருக்கீங்க. அதனால் உடனடியாக மோதல் வருகிறது. சத்தியுகத்தில் ஒருபோதும் மோதல் ஏற்படுறதில்ல. அங்கேயே அமர்ந்தபடி உடலை விடுறாங்க. இப்போது புதிய உடலை சென்று எடுக்க வேண்டும். பாம்பின் எடுத்துக்காட்டு, இங்கேயோ நிறைய பேர் அழ ஆரம்பித்து விழுகிறார்கள். எங்கிருந்தோ எல்லாமே வந்து துக்கம் விசாரிக்கிறாங்க. சத்தியுகத்தில் இந்த விஷயம் இல்லை. நீங்கள் சங்கம் யுகத்தில் தான் ராமராஜ்யம் மற்றும் ராவணராஜ்யத்தின் பழக்க வழக்கங்களை அறிகிறீங்க. ராமராஜ்யத்தில் நீங்கள் ராவணராஜ்யத்தை அறியலை. ராவணராஜ்யத்தில் நீங்கள் ராமராஜ்யத்தை அறியலை. சங்கம யுகத்தில் நீங்கள் ரெண்டையுமே அறியிறீங்க. பாபா வந்து முழு நாடகத்தின் முதல் இடைக்கடைய ரகசியத்தை நமக்கு புரிய வைக்கிறாரு. முற்றிலும் இந்த விஷயம் சரி என்ற உணர்வு ஏற்படணும். எதுவரை நீங்கள் பிராமணர் ஆகவில்லையோ அதுவரை நீங்கள் எதையுமே அறியலை. ஞானம் இல்லாமல் மனிதர்கள் காட்டுவாசிகளை போல இருக்கிறாங்க. மனிதர்கள் நிச்சயமாக படிக்க வேண்டும் என்று அரசாங்கம் கூட கூறுது. கிராமத்தினர்லாம் படிக்கிறதில்ல. தங்களுடைய விவசாயம் போன்றவையே பார்த்துட்டு இருக்காங்க.
இவர்கள் கிராமத்தினர் என வெளியில் இருப்பவர்கள் சொல்கிறாங்க. இப்போது பாபா நம்ம உட்காந்து படிக்க வைக்கிறாரு, நாம் தோட்டத்தின் மலராக மாறப்போகிறோம். அவர்கள் காட்டின் முட்களாக இருப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, அப்போது தான் புரிந்து கொள்ள முடியும். உலகத்தில் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் குரு என்று ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஏன்னா அவர் சத்கதி அளிப்பார் என நினைக்கிறார்கள். ஆனால் இவர்களோ பக்தியில் மாட்ட வைக்கிறாங்க, பக்தியின் ஆர்வத்தில் உட்காடுறாங்க, எப்படின்றால் ஆடிக்கொண்டே இருக்கிறாங்க. நீங்கள் ஆட வேண்டிய அவசியம் இல்லை, இங்கேயோ பாபாவிடமிருந்து ஆஸ்தியை அடையணும். குழந்தை பெரியவரானதும் பாபாவிடமிருந்து நமக்கு ஆஸ்தி கிடைக்கிறது அப்படின்னு புரிந்து கொள்கிறது. சிறிய குழந்தைகள் உடலின் சிறியதாக இருக்கிறது, நாம் நமது வாழ்க்கையின் எப்படி உயர்ந்ததாக மாற்றிக்கொள்ளணும் அது குழந்தைகளாகி நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். உண்மையில் பாரதம் வைரம் போல இருந்தது, கீதையில் பரமபிதா பரமாத்மாவின் பெயர் இருந்துச்சுன்னா அனைத்தையும் எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. பரமபிதா பரமாத்மா தான் அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல். அவருடைய சிவஜெயந்தி கூட பாரதத்தில் தான் கொண்டாடப்படுது. உண்மையில் பாரதம் அனைத்தையும் விட பெரிய தீர்த்தஸ்தலம் ஆகும். அனைவருக்கும் சத்கதி வழங்கக்கூடிய தந்தையின் ஜென்மம் இங்கே பாரதத்தில் தான் உண்டாகுது. பாபா எப்படி பாரத தேசத்தில் வருகிறார் என்பது உங்களுக்கு தெரிந்தே இருக்கிறது. இப்போது எந்த தீர்த்தஸ்தலத்தை உயர்ந்ததாக இருப்பாங்க? நிச்சயமாக பாரதத்தை தான் ஏற்றுக்கணும். சிவனின் கோவில்கள் கூட இங்கே அங்கே இருக்குது. அனைத்து தர்மங்கள்லேயும் எங்கே சிவனுடைய கோவில் எங்கே பார்த்தாலும் சிவபாபாவிற்கு மாலைகளை அணிவிப்பாங்க. ஒருவேளை சிவபாபா தான் அலைவதை விட்டு விடுவார்கள். பாரதத்திற்கு தான் அழியாத உண்மையான கண்டம் என்று கூறுறாங்க. பாரதம் ஒருபோதும் அழியாது, இதையும் நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க. பாரதத்தில் தேவி தேவதா தர்மம் இருந்தபோது மற்ற தர்மத்தினர் மற்றும் கண்டம்லாம் இல்லை. பாபா இப்போது இங்கே குடும்பத்தினருடன் அமர்ந்திருக்கிறார் என குழந்தைகளாகிய நீங்கள் அறிகிறீங்க. இந்த ஈஸ்வரிய குடும்பம் ஆகும், அது அசுர குடும்பம் ஆகும். உங்களில் கூட ஒரு சிலர் நன்கு புரிஞ்சுக்கிறாங்க, சுத்த அகங்காரத்தில் இருக்கிறாங்க. தேக அபிமானம் என்பது அசுத்த அகங்காரம் ஆகும். தேவதைகளின் முகத்தில் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கிறது, உங்களுடைய சுத்த அகங்காரம் சுத்தமாக இருக்குது. ஆத்மாவிற்கு மிகவும் குஷி ஏற்படுது. உங்களுக்கு எதிராக பலர் இருக்கிறாங்க, உங்களுடைய ஒரே விஷயம் ஈஸ்வர் சர்வ வியாபி இல்லை மற்றும் இரண்டாவது கீதையின் பகவான் கிருஷ்ணர் இல்லை. இதுவே முக்கியமான ரெண்டு தவறுகள் ஆகும். ஆகையினால் முதன் முதல்ல பரமபிதா பரமாத்மாவிற்கு என்ன சம்பந்தம் என்று கேளுங்க அப்படின்னு பாபா கூறுறாரு. மேலும் கீதையின் பகவான் யார் என்று கேளுங்கள், இந்த புதிரை தீர்மானியுங்கள். இதற்கு தீர்வு காண்பதால் ஒரு நொடியில் ஜீவன் முக்தி அடைய முடியும். ஜனகரை போன்று ஒரு நொடியில் ஜீவன் முக்தி, இது பாரதத்தில் பிரசித்தமானது. அவர் யார் எனக்கு ஒரு நொடியில் பிரம்ம ஞானத்தை அளிக்க முடியும் என கூறினார். இது பிரம்ம ஞானம் அல்லவா, இதை பிராமண பிராமணிகள் கொடுக்குறாங்க அல்லவா. அவர்களுக்கு ஞானம் அளிப்பவர் ஞானக்கடல் சிவனாவார். இந்த விஷயங்களை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை, பிரம்ம ஞானம் என்று கூறிவிடுறாங்க. பிரம்மா போஜனத்தை பிரம்ம போஜனம்னு சொல்கிறாங்க. பிரம்மா தத்துவமாகும், பிரம்மாவோ தந்தையாவார், அவருடைய தந்தை சிவனாவார். இந்த விஷயங்களை மனிதர்கள் முற்றிலும் அறியலை. முதல்ல உங்களுக்கு இந்த விஷயத்தை புரிய வைக்க படல. முதலில் குழந்தைகளாகிய நீங்கள் தான் சிறியவர்களாக இருந்தீங்க, இப்போது இளைஞர்களாக ஆகியிருக்கீங்க. இன்று உங்களுக்கு ஆழமான விஷயங்களை கூறுகின்றேன் அப்படின்னு பாபா நமக்கு சொல்கிறாரு. மண்மனாபவ, இந்த விஷயம் மிகவும் எளிதாக ஆகும். விதை மற்றும் மரத்தினுடைய விஸ்தாரம் எவ்வளவு நீளமாக இருக்குது புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். இப்போது நாம் திரிகால தர்ஷி ஆகிட்டோம், படைக்கக்கூடியவர் மற்றும் படைப்பின் முதல் இடைக்கடையை அறிஞ்சுக்கிட்டோம். இச்சமயம் உங்களை தவிர வேறு யாரும் சிருஷ்டியின் முதல் இடைக்கடையை அறிய முடியாது. நீங்களும் முன்பு அறியலை, இப்போது அதிகமான பக்தி ஆகியிருக்கு. நம்முடைய இறங்கும் கலை ஆரம்பிக்குது.
அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஏறும் கலைனா அனைவருக்கும் நன்மை, இறங்கும் கலையில் யாருக்காவது நன்மை இருக்குதா என்ன? இது அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. இது மிகப்பெரிய நல்ல டாபிக் ஆகும். கீதையின் பகவான் யார் இந்த புதிருக்கு தீர்வு அடைந்தால் நீங்கள் பாபாவின் ஆஸ்தியை பெற்று உலகிற்கு அதிபதியாக முடியும். மனிதர்கள் உலகிற்கே அதிபதி என்று நிராகாரரை நினைக்கிறாங்க. ஆனால் உலகம் என்று சிருஷ்டியை கூறப்படுது. பாபா விஸ்வத்திற்கு அதிபதியாக ஆகிறது இல்லை. நான் பலனை எதிர்பார்க்காத சேவாதாரி என பாபா சொல்கிறாரு. நீங்கள் மிகவும் அன்பான குழந்தைகள், நான் உங்களுடைய கீழ்ப்படிந்த வேலைக்காரன். ஹே பதித பாவனா, வந்து எங்களை பாவனமாக்குங்கள் என நீங்கள் அழைக்கிறீர்கள். வந்துவிட்டேன் அரசே என வந்திருக்கிறேன். தந்தை குழந்தைகளுக்கு வேலைக்காரன்தான். பிறகு சிலர் கெட்ட குழந்தைகளாகவும் வந்துடுறாங்க. தந்தைக்கு நிராகாரி நிரகங்காரி என பாடப்பட்டிருக்கிறது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் மற்றும் அவருடைய ரதம். பல குழந்தைகள் நாங்கள் சிவபாபாவின் ரதத்திற்காக உடை அனுப்பியிருக்கிறோம் என கூறுறாங்க. ரதத்தை நாங்கள் உபசரிக்க முடியும் அல்லவா? சிவபாபாவோ சாப்பிடுவதில்லை. யார் உபசரிப்பது? இவருடைய உழையோ அதுவே வந்து கொண்டிருக்கிறது. எந்த அகங்காரமும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. இவரை பார்த்து இவர் வைர வியாபாரி என நினைப்பார்கள். இவர் எப்படி பிரஜாபிதா ஆக முடியும்? அடே, இதில் குழப்பம் அடைவதற்கு என்ன இருக்கிறது? வந்து புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் பிரம்மாவின் வாய் மூலமாக வம்சாவளியாகி இருக்கிறோம். உலகத்திற்கு அதிபதியாவதற்கு எங்களுடைய உரிமை இருக்கிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட், அசுத்தத்தை விட்டுவிட்டு சுத்த அகங்காரத்தில் இருக்க வேண்டும். இந்த முகம் தேவதைகளைப் போன்று சதா மகிழ்ச்சியுடன் இருப்பதற்கு அளவற்ற குஷியில் இருக்க வேண்டும். பாப்தாதாவிற்கு சமமான நிர்ரகங்காரி ஆக வேண்டும். சேவாதாரியாகி நிருபணம் கொடுக்க வேண்டும். ஒருபோதும் கெட்டவராக இருக்கக்கூடாது. வரதானம் ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இந்த ஸ்திதி மூலமாக எப்பொழுதும் ஒரே ரசனை மற்றும் லைத்திருக்கும் நிலையில் இருக்கக்கூடிய சகஜயோகி ஆவீர்களாக. ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அப்பேற்பட்ட நிலையில் எந்த குழந்தைகள் எப்போதும் இருக்கிறாங்களோ அவங்களுடைய புத்தி சாரஸ்வரூபத்தில் எளிதாக நிலைத்து விடுகிறது. எங்கு ஒரு தந்தை இருக்கிறாரோ அங்கு ஸ்திதி ஒரே ரசனையுடன் கூடியதாகவும் லைத்திருக்கதாகவும் நிலையுடையதாகவும் இருக்கும். ஒருவருக்கு பதிலாக வேறு யாராவது ரெண்டாமவர் மூன்றாமவர் வந்தா அப்படின்னா பூசல் ஏற்படும். எனவே அநேக விஸ்தாரங்களை விடுத்து சாரஸ்வரூபத்தின் அனுபவம் செய்யுங்க. ஒருவரின் நினைவில் ஒரே ரசனையுடன் இருந்தீங்க அப்படின்னா சகஜயோகி ஆயிடலாம். ஸ்லோகன், நான் தந்தையுடையவன், தந்தை என்னுடையவர் என்ற இடையராத கீதமே எப்பொழுதும் இதயத்தில் ஒலித்து கொண்டிருக்கட்டும். ஓம் சாந்தி.